2009 இன்ஜினியரிங் காலேஜ் எம்பிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன் ரெகுலராக. இன்றைக்கு வரைக்கும் நான் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த ஒரு 15-16 வருஷத்தில் நான் ரொம்ப நெருக்கமாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. காலம் மாறினாலும் ஜென்ரேஷன் மாறினாலும் மில்லினியல்ஸு, பூமரு, ஜென்ஜி, ஆல்ஃபான்னு நம்ம வேறு வேறு பேர் வச்சாலும் ஒன்று மட்டும் மாறுறதே இல்லை. அது என்னென்னா, இளைஞர்களை பற்றி இளைஞர்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுக்கு தெரியறதில்ல. தெர் இஸ் எ ஜென்ரேஷன் கேப் ஆல் த டைம் வித் எவ்ரி ஜென்ரேஷன். இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை, பர்டிகுலர்லி இந்த டைமில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் டெக்னாலஜி ரொம்ப ஈஸி அவைலபிளாக இருக்குது, பர்டிகுலர்லி இளைஞர்கள்கிட்ட. அது சாட் ஜிபிடியாக இருக்கலாம், இல்லை இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி பல விதமான சோஷியல் மீடியா மூலமாக இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் ஆக்சஸாக இருக்கலாம். இது நடக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன அப்படின்னா, இளைஞர்களுக்கு அவங்களோட பிரச்சனைகளை சரியான இடத்துல சொல்கிறதுக்கோ, அதை பற்றி பேசுகிறதுக்கோ, அதை பற்றின ஒரு புரிதலுக்கான ஒரு உரையாடலோ நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இதை தப்பாக கூட நினைக்கலாம், எல்லா இடத்துலையுமே வந்து பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, எல்லா மீடியாவில் எல்லா சோஷியல் மீடியாலையும் யாராவது ஒருத்தர் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு தானே இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து முன்ன விட இப்போ தான் ரொம்ப ஆக்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, இன்னும் சொல்லப்போனால் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும், வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு நிஷோட வேலை செய்கிற கண்டென்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லா இடத்துலையுமே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையினால் அவங்களுடைய உள்ளே இருக்கக்கூடிய காம, குரோத, லோபமோக, மத மாச்சரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறு விதமான நோய்களை வெளியே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கே ஒழிய, ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு போகிறதுக்கான முயற்சி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் சேனலில் பர்டிகுலர்லி அடல்ட்ஸ், ஒரு 13-14 வயசு குழந்தைகிட்டருந்து கிட்டத்தட்ட ஒரு 28-30 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியவர்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அவங்களுடைய மென்டல் இன்டலெக்சுவல் கன்ஃபியூஷன்ஸை ரொம்ப சீரியஸாக ரொம்ப சாலிடாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம், அட்ரஸ் பண்ண போகிறோம். அப்போ இது வந்து ஒரு கவுன்சிலிங், சைக்காட்ரிஸ்ட்டு, சைக்காலாஜிக்கல் அப்ரோச் மாதிரி இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லை. நம்மளோட அப்ரோச் என்ன இருக்க போகுதுன்னா, இந்திய கலாச்சாரப்படி பாரதிய கலாச்சாரம் பண்பாடு ஆதாரத்தில் நம்மளுடைய புராண இதிகாசங்களில் இலக்கியங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்களோட பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் பேச போகிறோம். இது வந்து கிரிஞ்சா எல்லாத்தையுமே சன்னியாசிகள் ஆக்கிறதுக்கோ இல்லை சுவாமியை ஆக்கிறதுக்கோ இல்லை, இது வந்து அவங்களோட உலகத்தில் அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய கலாச்சாரத்திலேருந்து விடைகளை தேட போகிறோம். ஸோ அது வந்து லவ் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஷிப் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கம்யூனிகேஷன், இல்லை அவங்களோட ஷைனஸ், இல்லைனா அவங்களோட கரியர், இல்லை கோல் செட்டிங், இல்லைனா அவங்களே அவங்க தேடிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம், இல்லைனா ஜெலசி, இல்லைனா ஃபேமிலி இஷ்யூஸ், இல்லைனா பர்சனல் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ், எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தொடர்ந்து சந்திப்போம். பல வீடியோக்களில் நம்ம உங்களை பற்றி, உங்களோட பல பிரச்சனைகளை பற்றி நம்ம ரொம்ப ஹோலிஸ்டிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபீல் ஃப்ரீ டு ரீச் அவுட் டு மீ இன் எவ்ரி வீடியோ. நம்ம வந்து ரொம்ப அழகான ஒரு உலகத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். வணக்கம்.